Nobody introduced us. You know, we attend these functions that are common, like our padappu and all that. And there they say, hey, that's your Anan. You know, so that's how, you know, we come to know each other. It's a long, long time back. I would say about 55, 60 years. He has always been more than a friend to me, ever since the beginning, and almost my guide he was. And ஒரு சின்ன பிள்ளை இவங்க கூட நமக்கு என்ன பேச அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. எல்லாரோடையும் ஈக்குவலாக சமமாக பழகுவாங்க. அது மாதிரி நான் இப்போ பிரமாதமாக அவங்களுக்கு ஒரு பெரிய அறிவாளி மாதிரி வெயிட் கொடுத்து யூ வில் மேக் யூ ஃபீல் ஸோ குட். அது அவங்களுடைய ஒரு குவாலிட்டியே அதுதான். அதனால யூ ஃபீல் நேச்சுரலி க்ளோசர் டு ஹிம். எங்கள் கிராண்ட் ஃபாதர் டயத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. இங்கே முதல் முதல்ல இதே என்ட்ரட் பிளேஸ் கால் மலாக்கா. மலாக்காவில் தான் முதல்ல இறங்கினது. அங்கேருந்து தென் ஸ்லோலி ஸ்ப்ரெட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் மலாயா. அது அது இது பண்ணுறப்ப இப்போ அண்ணனுடைய ஃபேமிலி வந்து அலோஸ்டார்னு சொல்லி கெடான்னு சொல்லுவோம். பிரிட்டிஷ் இன்ஃபேக்ட் டுக் அவர் இன் அ கம்யூனிட்டி தேர் ஒன்லி பிகாஸ் ஆஃப் டு பி பேங்கர்ஸ். ஆரம்பத்தில் வெரி ஃபர்ஸ்ட் பேங்கர்ஸ் இன் மலாயா வாஸ் அஸ். In those days, it was Japanese occupation in Malaysia. We were living on Malaysian income. அப்போ அந்த காலத்தில் நமக்கு ஒரு நல்ல நல்ல குடும்பம்னாக்க பேங்க்கெல்லாம் கிடையாது. அதனால நல்ல நல்ல நாணயமாக உள்ளவங்கள்கிட்ட பணத்தை அடைச்சி வைப்பாங்க. அதுமாரி எங்கள் பேரண்ட்ஸு, தாத்தா, அப்பா அவங்கெல்லாம் மலேசியாவுக்கு போயிட்டு எல்லாம் சம்பாதிச்சுட்டு வருவாங்க. வந்து விடலாம் கட்டுவாங்க. அதனால் நல்ல ஃபேமிலியாக இருக்காங்க. உள்ளூரில் உள்ளவங்களுக்கு பேங்க் இல்லாமல் அவங்க சம்பாதிச்சு பண்ணி வச்சுருக்கிற பணத்தை நம்மள்ட்ட கொண்டாந்து இப்போ பேங்கில் டெபாசிட் போடுற மாதிரி போட்டு வைப்பாங்க. அப்படி போட்டு வச்ச டயத்தில் ஒரு மாதிரி அவங்க எல்லாம் இவர் ஹாப்பி. பட் ஆன் தி சடன் டிமைஸ் ஆஃப் மை ஃபாதர் அண்ட் ஐ வாஸ் எ லிட்டில் பாய், அந்த ரொம்ப பயந்துட்டாங்க. எல்லாம் மற்றவங்களாம் எப்படி இந்த பணமெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும் என்ன ஏதுன்னு பயந்துட்டாங்க. அந்த என்னோடய ஏஜென்ட் ஒரு கணக்கப்பிள்ளை தான். அவர் வந்து சுப்பையா பிள்ளைன்னு பேர். அவர் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. கணக்கு எழுதுறது, புஸ்தகம் அக்கௌண்ட் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது, பேங்க்குக்கு போகிறது. ஐ வாஸ் லைக் எ ஸ்கூல் லைக் எ பாய் அட்டெண்டட். ஐ அட்டெண்டட் எவ்ரி திங். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி பழகி ஐ பிகேம் நோயிங் எவ்ரி திங். எல்லாம் எனக்கு தன்னால் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்துருச்சு. வெரி குவாய்ட் பட் வெரி ஃபர்ம் ஆன் வாட் ஹீ பிலீவ்ட் இன். அ மேன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஹூ வாஸ் நாட் அஃப்ரேட் ஆஃப் ஸ்டாண்டிங் பை வாட் ஹீ பிலீவ்ட் இன். எளிமை, அவங்களை மாதிரி ஒரு எளிமையே இருக்கவே முடியாது. அவங்களை பார்த்தா ஒரு கோடீஸ்வரன் யாரும் நினைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எளிமையாக சாதாரணமாக இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க. மை ஃபாதர் இன்ட்ரொடியூஸ் மீ டு ஐயா. இமீடியட்லி ஹீ ஸ்டார்டட் என்க்வைரிங் அபவுட் மை ஸ்டடீஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ மை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தட் இஸ் வெரி லைக்கபிள் பர்சன் அண்ட் கெட்ஸ் இன் டு ஃப்ரெண்ட்ஷிப் வித் பர்சன்ஸ் ஆஃப் எனி ஏஜ். அந்த காலத்தில் இருந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப அடாப்டபிள். அது காலத்துக்கு தகுந்த மாற்றங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு வந்து இங்கே ஒத்துக்குவாங்க. சொல்லணும், இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும். இதெல்லாம் காலங்கள்லாம் மாறுது, இன்னும் நம்ம பழசையே பேசிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே தவிர, ஹி வாஸ் நெவர் ஸ்டிக்லர் டு த ஓல்டு இருந்த ஸ்டிக்னா அதை தான் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதனால் ஹீ சேஞ்ச் வெரி ஈஸிலி, வெரி அடாப்டிவ். People have married out of the family or they've come into the family or something like that. As a man knowing him, I thought he would have been very strict and said absolutely not. But he's been changing with times, so which means he understands the younger generation as well. So
ஸோ அவன் வந்து இங்கே வந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு 1947 எனக்கு கல்யாணம் ஆச்சு. கொத்தமங்கலத்தில் பொண்ணு வந்து அந்த பொண்ணு தான் பார்த்து கல்யாணம் ஆச்சு. அண்ணனை வச்சு அண்ணி, அவள் வந்து ஒரு தாயார் மாதிரி தான் எங்களுக்கு. ஷீஸ் பீன் வெரி வெரி குட். அவங்களும் அண்ணன் மாதிரியே தான், சின்ன பிள்ளைகளை எல்லாருக்கும் ஒரு அரவணைச்சு சொல்லி கொடுத்து கோவப்படாமல் ஒரு சாந்தமான ஒரு குணம் எல்லாம். அவர்கள் ரொம்ப தெய்வீகத்தில் ரொம்ப ஈடுபாடு, எங்களையெல்லாம் விட கூட ரொம்ப அதிகம் சொல்லப்போன. Something that I found unique in the couple is Aya and Aya is that they always found some way to adjust themselves. They have this wonderful quality of adjustment which is now getting drained with the younger generation. I think the give and take that they possess is something wonderful. He loves cars, and I used to see his house when we used to go. I used to go with my father in those days in Santom. That place will be full of cars, all mechanics, and it'll be all stripped. All the cars, there'll be something going on in there. So I said, "My father, what is this? Is your mechanic or something?" He said, "No, no, no. He loves cars, and this is a constant thing from my childhood. I know him. He'll be fiddling with the car all the time." We as children used to look forward to their visits very much, because we used to be cycling out in the garden, which was huge, and when they came, they never came empty-handed. So the expectancy was always there, waiting for them to bring us something, and it'll always be chocolates or candies or something from Malaysia or Singapore. Well, I'm an avid photographer. And those days in Malaysia, photographic equipments were very, very expensive. He goes out of his way in Singapore, you know, apart from his work. He has to go elsewhere to buy my lenses, my cameras. He always used to do that. And without a think of a, no problem, then he'll tell me what you want. You give me a list of the things you need. And he will always. So he was very, very helpful person. And he had a lot of respect for relatives all the time. We had a glass factory. My father said, we are going to sell the glass factory because it's going to be too much to expand that, and it's not enough place to expand that. So my father said, then let's get back all those things. Let's sell this thing. But tell all the other members that we are selling this place and we need to get your shares back to transfer it to those people. So I told him about this and he said, no problem, you send somebody. In 15 minutes, he sent those shares. Signed it and gave it to me and said, you do whatever you like. So I was thinking that so much, you know, they were so close to each other that he didn't ask a single question. I was amazed, and I told my father that. He said, no, he's like that. If he trusts you, he'll trust you. நாலு பையன் ஒரு பொண்ணு, பட் எல்லாரும் நம்மகிட்ட பிரியமா இருப்பாங்க, நமக்கு அடிக்கடி வந்துட்டு போவாங்க. வெரி ஹாப்பி. And even now they will say, because of my grandfather only, I have come to this place, this and that, they will say. அவங்க எல்லாம் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சான்ஸை வச்சு அவங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பேத்தி கல்யாணம் ஆகி அது பர்மிங்ஹாமில் இருக்கா, அவளுக்கெல்லாம் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அதனால் எங்களுக்கு பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதில் ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் செட்டியாஸ் பேசிக்கலி bring up their children with very good values, so that way the value system holds. Okay, and his sons have been very well brought up, always under his guidance, and I'm sure they'll take the pride and honor of the family forward in every way that they can possibly do, and I think they are doing that just now.
மேலும் இங்கே இந்திய சமுதாயத்துக்காக கெடா இந்தியன் அசோசியேஷனுக்காக அசோசியேஷனுக்கு அவங்க தகப்பனார் ஒரு நிலம் கொடுத்துருந்தாங்க. அந்த நிலத்தை அதில் பில்டிங்லாம் கட்டி இங்கே கெடா இந்தியன் அசோசியேஷன் இன்றைக்கி வரைக்கும் நடந்துருக்கு. பிற்பாடு அந்த நிலத்தை வந்து ஐயா பேர்லேயே இருந்து ஐயா அவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கெடா இந்தியன் அசோசியேஷனுக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி நாங்கள் வாங்கி கொடுத்த ப்ராப்பர்ட்டி, அதனால் அது எங்கள் எங்கள் பேர் தெரியலாப்பில் ஏதாவது பண்ணணும். நீங்கள் வந்து எங்கள் ஃபாதர் பேரால் ஒரு ஸ்டாச்சு ஏதாவது வாங்கி நான் ட்ரஸ்ட் மாற்றி கொடுத்துறேன்னு சொன்னேன். அது அது ஒரு நல்ல விஷயம். எனக்கு ஞாபகத்தில் ஒரு ஒன்று நீங்கள் பண்ணது ஏதாவது இருக்கான்னு கேட்குறீங்கல்ல, அதுக்கு இது தான் நான் பண்ணதில் பெருசாக நினைக்கிறேன். I have learned the quality of patience. He has monumental patience. Even when the chips are down, he doesn't lose his cool. He is absolutely patient, and that is one of the reasons why he has been winning in all his endeavors. I call him SRMS. I've known him for the last 50 years or more. He has been a very dear friend of mine. I used to admire the way he was running his businesses and how he managed it meticulously. That's what I admired in him, and how sympathetic he is towards others' problems and how considerate he is. That is what the younger generation should emulate. பாடம் தங்களது சாதனை அறியது. சின்னப்பச்சி உமையாத்தா என்றால் என்றுமே எனக்கு பெரும் உறவாக தோன்றியதில்லை. மற்றொரு தாய் தந்தையாகத்தான் இருந்திருக்கிறீர்கள். தங்கள் அன்பான குட்டச்சியின் மகள் என்பதாலோ உங்கள் மகள் மீனாவுடன் என்னையும் மற்றொரு மகளாகத்தான் நடத்தியுள்ளீர்கள். இங்கிருந்து உங்கள் அன்பிற்கு தலைவணங்குகிறேன். இங்கிருந்தே உங்களது ஆசையை வேண்டும் உங்கள் மகள் சரோ, மருமகன் சேது, பேரன் ஹரி, அண்ணன் அண்ட் ஆச்சி, கிரீட்டிங்ஸ் டு யூ ஃப்ரம் சான் டியேகோ. நாச்சா அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஆன் திஸ் ஆஸ்பிஷியஸ் டே, அண்ட் வி ப்ரே டு காட் ஆல்மைட்டி டு ஷவர் ஹிஸ் சாய்ஸஸ்ட் பிளெஸிங்ஸ் ஆன் யூ ஃபார் யூ டு லிவ் லாட் லாங் மோர் ஸோ அஸ் டு ஆஸ் செலிப்ரேட் யுவர் சென்டினியல் birth anniversary in 10 years from now. அவர் நீடூடி வாழ்றதுக்கு நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். அதே சமயத்தில் துப்பாபரு ஸ்ரீ கருமாரி அம்மன் ஆலயத்தின் அம்பாளின் அருளாசி அவருக்கு கிடைக்க வேணும். அப்புறம் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா மெயின் காரணம் ஐயா தான். ஐயா இல்லைன்னா நான் படிச்சிருக்க முடியாது, திரும்ப இங்கே வந்திருக்கேன்னா எனக்கு தெரியல. சான்ஸ் ரொம்ப கம்மி தான். அவங்க ஆச்சியும் ஐயாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. என் சார்பாக எங்கள் அம்மா அப்பா எங்கள் பசங்க சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பி பர்த்டே ஐயா. நன்றி. ஹலோ ஐயா. ஐயா சுதா 30 வருடம் ஐயா மாங்கியா தோடும் சையா தீகப்பூராட்டம் மகன் சாப்பாடு சையா மாங்கியா மகசே ஐயா அந்த ஐயா பிரஞ்சா சயமாக்கா சப்பமே ஐயா சையா மாங்கியா மாங்கிய மகசே. Wish you all the best, and may I God bless you with a long 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 life. And we all hope to be with you on your 100th birthday celebrations. Anne, I must tell you, 90 years is a long time, and I wish you all the best for another, let's hope you hit 100, maybe 100, more than 100. There are already few hundreds now, so I think you should beat them all. I feel very, very happy that I've got this one moment to tell you, I think you're a wonderful person, full of warmth, love, and more than anything else, a great guide
to the future generations to live their lives the way they should. My message is that everybody should be united, not to be separated. If a joint family is great. நாலு பிரதர்ஸ் இருந்தாங்கன்னா நாலு பிரதர்ஸும் ஒன்றா சேரணும், அவங்க பிள்ளைங்கள்லாம் ஒன்றா இருக்கணும். பெரிய நாலு பேர் இருக்கிறது 50 பேராக இருக்கணும்.